ஜவ்வாது மலையில் சாலை வசதி இல்லாததால் மலைவாழ் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். அவர்கள் படும் வேதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குண்டும் குழியுமாக உள்ள இந்த சாலைதான் மலை கிராம மக்களின் பிரதான சாலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 11 ஊராட்சிகள் மற்றும் 269 மலை குக்கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் சுமார் 1000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மிதி, பதிமலை, கல்லாத்தூர், போகனூர், மேல்விளியனூர், காப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மலை குக்கிராமங்களுக்கு சாலை வசதி என்பது எள்ளளவும் இல்லை. குண்டும் குழியுமாக காணப்படும் இந்த சாலையில்தான் இந்த மலை கிராம மக்கள் அன்றாடம் சென்று வருகின்றனர். சாலை வசதி செய்து தர வேண்டும் என்று இந்த மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில், நாங்களும் ரோடு போட்டோம் என்பது போல கண் துடைப்பிற்காக ஜல்லி கருங்கற்களை மட்டும் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். வெறும் மண் சாலையாக இருந்தால் கூட நடந்தாவது சென்று விடலாம். ஆனால் இந்த கருங்கல் பாதையில் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்கின்றனர் இந்த மலை கிராம மக்கள். அடிப்படையான வசதி ரோடு, கரண்ட்டு, ஸ்கூலு, இதெல்லாம் எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து இங்கே மிதி தான் ஸ்டாப்பு. மிதி ஸ்டாப்லேருந்து மேலே வந்து 7 கிலோமீட்ரு. 7 கிலோமீட்டருக்கு ஒரு 2-வீலர் போகிற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை. ஒரு ஆள் தான் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. போளூர் பகுதியில் இருந்து பதிமலை என்ற மலை கிராமத்திற்கு செல்ல 45 கிலோமீட்டரை கடந்து செல்ல வேண்டும். மேலும் இந்த மலை கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க ஜமுனா மரத்தூர் அல்லது போளூர் தான் செல்ல வேண்டி உள்ளது. இதனால் தங்கள் கிராமத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை குண்டும் குழியுமான மண் பாதையிலும் இந்த கருங்கல் பதிக்கப்பட்ட சாலையிலும் நடந்து சென்று மிதி என்ற பகுதிக்கு சென்று அங்கிருந்து பேருந்தில் செல்கின்றனர். ரோடு வசதி இல்லை. ஜமுனா மரத்திலிருந்து ஊராட்சி தலைவர், காணமல பஞ்சாயத்து, ரோடு வசதி இல்லை, எந்த வசதியுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தினம் ஒரு 600 பேர் இருக்கிறோம் எல்லாம். அது வந்து எந்த வசதியும் இல்லாத நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் அந்த ஊரை வந்து பார்த்து கொஞ்சம் எங்களுக்காக அந்த ரோடு வசதி பண்ணுங்க. உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டவர்களை டோலியில் வைத்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் வரை சுமந்து சென்றால் மட்டுமே 108 ஆம்புலன்ஸில் ஏற்ற முடியும். அப்படி சுமந்து வருவதற்கு 1.5 மணி நேரம் ஆவதால் பாதி வழியிலேயே பல உயிர்கள் மாண்டு விடுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு அர்ஜென்டானோ ஜோலி கட்டி தான் நாங்கள் தூக்கிடுமானோ, ஜோலி கட்டி தான் தூக்கிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா மேலே எதுனாலும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா 108 வந்து அவசர உதவி வந்து மேலே போவாது. அவங்கள வந்து ஜோலி கட்டி மெதியானா தூக்கிட்டு வரணும். அப்படி தூக்கிட்டு வந்தால் தான் போலூருக்கோ திருவண்ணாமலைக்கோ இட்டுன்னு போக முடியும். அப்படி போனால் தான் இல்லை நிறைய உயிர் அந்த மாதிரி நைட் நேரத்தில் தடுமாறதுனால நிறைய பேர் மேலே பாதிக்கப்படுறாங்க. பகல் நேரங்களில் கூட பார்த்து நடந்து சென்று விடலாம். ஆனால் இரவு நேரங்களிலோ பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களால் இப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே தங்கள் பகுதிக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அடிப்படை தேவையான இவர்களது கோரிக்கை அரசு அதிகாரிகளின் செவிகளை சென்று சேருமா பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கார்த்திகேயன்.